வாழ்க வளமுடன். வணக்கம். கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூர். திருவெண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். கம்பர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது. சாயாவனம் புதிதினத்தை எழுதியவர் சா. கந்தசாமி. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் சா. கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றவர் சா. கந்தசாமி. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் நூலின் ஆசிரியர் காதா திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் நூலின் ஆசிரியர் ஆகா பெருமாள். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மா. போ. சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மா. போ. சிவஞானம். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்களை உடையவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். சிலப்பதிகாரம் டேஷ் நூல்களுள் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள் கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய்க்கரையில், சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், பூட்டுக்குஞ்சுகள், மன்னகத்து பூந்துளிகள். இறப்போர்க்கு ஈயாத வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் கலித்தொகை. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுங்கோ. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன். சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை பெற்றவர் ஜெயகாந்தன். தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணியில் உள்ள படலங்கள் 36. யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவணன். கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் நா. முருகேச பாண்டியன். நன்றி.